வெல்கம் டு ஹனி மிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழு குழுன்னு ஒரு சர்பத் ரெசிபி தாங்க. நன்னாரி சர்பத் ரெசிப்பிங்க. வெளியில் போயிட்டு வரவங்களுக்கோ இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு சர்பத் போட்டு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் 4-5 புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. புதினா இலைகளை நல்லா கிள்ளி போட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க. ஐஸ் கியூப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை இன்னும் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாங்க. சில்வர் ஸ்பூன் வந்தால் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. சின்ன சைஸுன்றதுனால 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1/2 எலுமிச்சம்பழத்தில் கால் பகுதி கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் புளிப்போட தன்மை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சப்ஜா விதையை ஊற வச்சுருந்துங்க. அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சப்ஜா விதையை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ 4-5 பேருக்கு போடுறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் சப்ஜா விதையும் உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்துடலாங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி வரும் நல்லா கலக்கிறதுனால. அப்புறம் புதினா இலைகளோட ஃப்ளேவரும் அந்த சர்பத்தில் இறங்கி இருக்குங்க. நன்னாரி சர்பத் வந்து எல்லா மளிகைக்கடைகளையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. நன்னாரி சர்பத்துலேயே வந்து உங்களுக்கு இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. அதனால் பெரியவங்க சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சர்க்கரை போட்டு கொடுங்க, அப்போ தான் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்கங்க. வெளியில் போயிட்டு வரவங்களுக்கும் அப்புறம் இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு உடம்பு நல் பிடிச்சிக்கிறது உடம்பு சூடு மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சர்பத் குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனிமிஷி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழு வீடியோவையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.